சுதா என்னங்க அங்க பாரு, அங்க உட்கார்ந்துட்டு இருக்கு வித்யா மாதிரி இல்ல? பக்கத்துல சைக்கிள் வேற இருக்கு, அவைய இந்த நேரத்துல இங்க வந்து உட்கார்ந்திருக்கா? வா போய் பாப்போம். வித்யா என்னமா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? இருட்டுடுச்சே, இன்னுமா வீட்டு போல? போலான்னு தான் நினைச்சேன், ஆனா கண்ணு தெரியல. கண்ணு தெரியலையா? என்னமா சொல்ற? கொஞ்ச நாளைக்கு முன்னால இங்க அடிபட்டது, அதுல இருந்து அப்பப்ப கண்ணு மங்கலா தெரிஞ்சது. இப்போ எங்க வீட்டுக்கு போனேன், குடிக்கல, திரும்பி உங்க வீட்டுக்கே வந்துட்டு இருந்தேன். திடீர்னு கண்ணு சுத்தமா தெரியல, இங்கேயே உட்காந்துட்டேன். என்னமா சொல்ற? உண்மையாக உனக்கு கண்ணு தெரியல? இதை ஏமா என்கிட்ட முன்னாடியே சொல்லல? வாமா உடனே டாக்டர் போலாம். வா. வேண்டாங்க, என்ன நீங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனீங்கன்னா எங்க அண்ணி உங்களை ரொம்ப கேவலமா பேசுவாங்க. என்னால ஏற்கனவே நீங்க பட்ட அவமானம் போதும், இனியும் வேண்டாங்க. நான்சென்ஸ், இதுக்காக உங்க அண்ணி எங்க முகத்திலே காரி துப்புனாலும் சரி, அதை பத்தி நாங்க கவலைப்பட போறதில்லை. மான அவமானம் பாக்குற விஷயமா இது. வாமா இப்பவே டாக்டர் போலாம். கமா. கையெழுத்து அது இம்பாசிபிள் டாக்டர். அவளுக்கு அண்ணனும் அண்ணியும் இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். ஒரு அளவு அவ ஒரு அனாதை. நாங்க கையெழுத்து போடுறோம் டாக்டர், ப்ளீஸ் தயவு பண்ணி உடனே ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணு. ஆமா டாக்டர். வித்யா ஒரு மைனர் கேர்ள், பேரண்ட்ஸும் கார்டனும் கையெழுத்து போடாம நாங்க ஆபரேஷன் பண்ணோம்னா அப்புறம் கோர்ட்டு கேஸ்னு வம்பு வந்துடும். நீங்க அவங்க அண்ணன் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்துருங்க. அவன் ஒரு குடிகாரன் டாக்டர், அவனை எங்க போய் இப்ப தேட முடியும்? நோ, ஐ அம் சாரி, நீங்க கையெழுத்து வாங்கிட்டு வந்தாதான் ஆபரேஷன். ஓகே டாக்டர், நீங்க உடனே ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் இப்படியாவது கையெழுத்து வாங்கிட்டு வரேன். எஸ்கியூஸ் மீ. எஸ். சினிமா ஸ்டார் சசிரகாவோட வீட்டுக்காரர் இங்க வந்திருக்காரமே, அது யாரு? அது ஒரு கேள்வி பாருங்க, ஃபுல் போதில்ல, அவர் தான். மிஸ்டர் ராஜன். மிஸ்டர் ராஜன். மிஸ்டர் ராஜன். ராஜன், மிஸ்டர் ராஜன். யாரு நீ? நான் யாருங்கிறது இருக்கட்டும், முதல்ல இந்த ஃபார்மில் ஒரு கையெழுத்து போடுது. என்னடா இது, ஏதோ காட்டினாலும் கையெழுத்து போட்டுருவோம்? நான் புலிகாரன் நினைச்சியா? இதை பாருங்க, உங்க தங்கச்சிக்கு திடீர்னு கண் பார்வை மங்கி போச்சு, உடனடியாக ஆப்ரேஷன் செஞ்சாகணும். அதுக்கு நீங்க சம்மதிக்கிறதா ஒரு கையெழுத்து போடுங்க. போடுறான் பா, புழுகிறான் தங்கச்சி. அவன் குழி போதில் புழுகிறது வேற, எனக்கு நிறைய வேற. டேய், உன் தங்கச்சி வித்யா கொஞ்சம் கொஞ்சமா கண் பார்வை இழந்துட்டு இருக்காடா. ஒரு மாசத்துக்கு முன்னாடியே கண் டாக்டரும் மனைவிக்கு போன் பண்ணி உடனே ஆபரேஷன் பண்ணு சொல்லிருக்காங்க. ஆனா அத மனைவி உங்ககிட்ட மறைச்சிட்டா. அந்த பச்சை குழந்தை பார்வை இழந்து பருது வச்சிட்டு இருக்கு. நீ இங்க பார்ல உட்காந்து குடிச்சு கும்மாளம் போட்டுட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? பெத்த விருந்திருந்தா அந்த குழந்தைக்கு இந்த கதி வந்திருக்குமா? பாசமே இல்லாத உனக்கு ஏண்டா அக்கா தங்கச்சி குடும்பம் எல்லாம் போடாடே. டேய், இன்னும் கொஞ்சம் குடிச்சிட்டு உன் பொண்டாட்டியோட முந்தானிய புடிச்சிட்டு அலடா, போடா. இந்த விஷயத்தை ஒரு நாள் தங்கச்சி என்கிட்ட சொன்னா நான் தான் சீரியஸா எடுத்துக்கல. சார், என் தங்கச்சி இப்ப எங்க சார் இருக்கா? வாங்க. வித்யாக்கு கண்ணு இவ்வளவு சீரியஸ்னு எனக்கு தெரியவே தெரியாது டாக்டர். என்ன தெரியாது? உங்க வைஃப் கிட்ட போன் பண்ணி அன்னைக்கே அந்த நிலைமை சொன்னேன். இந்த சின்ன வயசுல அந்த குழந்தை கன்ஃபார்ம் இழந்து அலையணும்னு உங்க மனைவிக்கு ஆசையா? இத பத்தி என் மனைவி என்கிட்ட சொல்லவே இல்லை டாக்டர். டாக்டர், என் தங்கச்சி கன்ஃபார்ம் வந்துடும் டாக்டர். இப்ப என்னால ஒன்னும் சொல்ல முடியாது. நான் போன் பண்ண உடனே நீங்க அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா நிச்சயமா நல்லா காப்பாத்த முடிஞ்சிருக்கும். இது முழுக்க முழுக்க உங்க தவறு. இப்ப அந்த பொண்ணுக்கு கண் பார்வை போச்சுன்னா அதுக்கு காரணம் நீங்களும் உங்க மனைவியும் தான். குட் ஈவினிங்.
ஷூட்டிங்ல ரொம்ப கஷ்டமான சீன். என்ன சீன் தெரியுமா? ஹீரோயினுக்கு கண்ணு குருடாயிடுது, அதுக்கு நான் தான் காரணம். அவ கண் தெரியாம திண்டாடுறத பார்த்து நான் பலமா சிரிக்கணும். சிரிச்சு சிரிச்சு என் வயிறே புண்ணாயிடுச்சு. என் நடிப்பை பார்த்து டைரக்டர் என்ன எவ்வளவு பாராட்டினார் தெரியுமா? சசி என்னங்க, நம்ம ரெண்டு பேரும் வெளியே போய் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, போலாமா? போலாமே. Thank you.